வெல்கம் பேக் மஹா டெய்லர் நான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ ஒரு டிசைன் பிளவுஸு இந்த சாதாரண ஒரு பட்டு சாரி மாதிரி இருக்கிற ஒரு தௌசண்ட் ருபீஸ் உள்ள சேரீல டிசைன் பிளவுஸும் எப்படி த ஒரு டிசைன் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்றதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த டிசைன் ப்ள இந்த சேரீ வந்து என்னென்னா ஒக்கா ப்ளவுஸுமே கான்ட்ரஸ்ட்டாக இல்லாமல் ரன்னிங்காகவே இருந்துச்சு அப்போ இந்த இதை தான் கீழே இருக்க பாட்ரை தான் கைத்தட்டு எடுக்க முடியும் வேறு என்ன டிசைன் கொடுக்கணும்னு யோசித்தப்போ தான் மேலே இருந்த க்ரீன் வச்சு தான் டிசைன் பண்ண முடியும் வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்போ இந்த கீழே இருக்க பாடரையும் டிசைனுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சோம் இந்த கீழே இருக்க டிசைனை இந்த பாட்ரு தான் கீழே வந்து மடிப்பு இந்த மாதிரி இதுகளுக்கு கொடுத்துக்குருவோம் அப்படின்னு நினச்சிட்டு மேலே இருக்க க்ரீன் கலரை முக்கோணம் முக்கோணமாக வெட்டி வச்சுக்கிட்டேன் உடம்பு பகுதி ஃபுல்லுமே ரெட்டை எடுத்துக்கிட்டு கீழே டிசைனுக்கு மட்டும் இந்த க்ரீன் எடுப்போம் அப்படின்னு நினச்சேன் சாரி முழுக்கும் பாருங்கள் எப்படி டிசைன் இருக்குன்னு பாருங்கள் கீழே வந்து கைத்தட்டு மேலே இடையில க்ரீன் வருது அது ஃபுல்லும் இடையில ரெட்டு தான் டிசைனு அதுக்கு மேலே கொஞ்சம் க்ரீன் வருது அந்த பக்கம் கைக்கு எடுக்கனாலும் பத்தாது இந்த பக்கம் கைக்கு எடுக்கனாலும் பத்தாது என்ன எப்படி தைக்கிறது அப்படின்னு ஒரு நல்லா யோசித்துட்டு தான் இந்த ப்ளவுஸை தைக்க ஆரம்பித்தேன் கீழே இருக்க லைட் கலரை கைக்கும் உடம்பு முழுக்க ரெட்டும் வச்சு க அந்த கீ கழுத்துக்கு டிசைன் மட்டும் இந்த க்ரீன் எடுப்போம் அப்படின்னு நினச்சி தைக்க ஆரம்பித்தேன் ஒரு ப்ளவுஸை வெட்டுறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை யோசித்துட்டு தான் அந்த இடத்த வெட்டுவேன் நான் எப்போயுமே என்ன இந்த இடத்துல இந்த கை வரணும் இந்த இடத்துல வந்து முதுகு சேஃப் வரணும் அப்படின்லாம் யோசிப்பேன் அப்படிலாம் யோசிச்சுட்டு தான் வெட்டுவேன் வெட்ட ஆரம்பித்தது தான் இந்த டிசைன் வந்து சாதாரண ஒரு ரவுண்ட் நெக் வச்சுக்கிட்டேன் வச்ச பிறகு இந்த க்ரீனை எடுத்து முக்கோணமாக கொடுத்துட்டு அந்த கீழே இருக்க ஜரியை எடுத்து அது பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே வச்சு அமுக்கி அடித்து அடிச்சிருக்கேன் அடுத்து சைடில் இருக்கிற இதில் இருந்து பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக லேஸை வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக சுற்றியாக அடிச்சிருக்கேன் டபுள் ஸ்டோன் வந்து நல்லா எடுப்பா சா காட்டுறதுக்காகவும் இந்த டபுள் ஸ்டோனும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் ஒரு டிசைன் ப்ளவுஸை வி தக்கேலே எடுத்து வீடியோ போடுறதுக்கும் தச்சு முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு டிசைன் சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அது எனக்கும் தெரியும் ஆனால் வந்து இதை வந்து எடுக்கிறதுக்கான டைம் இல்லை எனக்கு அர்ஜென்ட் ப்ளவுஸு அதனால் நான் இதை மட்டும் கடைசி ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் ஃபோஸ் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் இந்த கை வந்து எப்படி டிசைனும் கையிலையும் டிசைன் கொடுத்துருக்கேன் அது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்